சட்டமய நண்பர்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சட்டம் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள சட்டம். ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரைட் டு எஜுகேஷன். இது வந்து என்ன, அது மட்டும் இல்லாமல் இதில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்லாம் இருக்குது, ஏழை மாணவர்கள் வந்து எப்படி ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு இலவசமாக படிக்கணும், 25% வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக அரசாங்கம் வந்து உங்களுக்கு பே பண்ணி படிக்க வைக்கிது, இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எதற்காக இந்த சட்டம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ முடிஞ்சளவு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், பயனுள்ள வீடியோவாக இருக்குன்றதை நம்புகிறோம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 வந்தது. இதை வந்து ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம எல்லாருக்கும் ஆர்டிஐ பற்றி தெரியும். ஆர்டிஇ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, 6 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கண்டிப்பாக கட்டாய கல்வி கொடுக்குறோம். அதாவது இந்திய அரசியலமைப்பில் சொல்லக்கூடிய Article 21A அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆர்டிக்கல் படி வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக 6 வயதுலேருந்து 14 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கு வந்து கட்டாயமாக வந்து இலவச கல்வி கொடுக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டம். அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கல்வி வந்து இலவசமாக அரசு பள்ளிகளில் வந்து கொடுத்துட்டு வருது. அது இல்லாமல் ஒவ்வொரு ப்ரைவேட் ஸ்கூல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து கண்டிப்பாக ஒரு வீக்கர் செக்ஷனில் இருக்கிற ஏழை மாணவர்களை வந்து படிக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஇ அப்படின்னு சொல்கிற சட்டம். இந்த ஆர்டிஇ படி, அதாவது ரைட் டு எஜுகேஷன் படி வந்து பார்த்திங்கன்னா 25% என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூல் இருக்குது, 60 சீட் வச்சுப்போம், ஒரு கிளாஸ் ரூமில் 60 சீட்டு, அந்த 60 சீட்டில் 15 சீட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும். அதுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து யார் பே பண்ணணும்னு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் வந்து பே பண்ணும். இந்த சட்டத்தின்படி யார் யாருக்கெல்லாம் வந்து அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எல்கேஜிக்கு வந்து அட்மிஷன் போடலாம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் போடலாம். இதுதான் வந்து இதில் ஒரு ஆரம்ப கல்வி வந்து ஒரு எப்படி ஒரு பேஸ் மட்டம் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பசங்களோட அந்த ஒரு படிப்பு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக போடப்பட்டது தான் இந்த சட்டம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% தான் வந்து எல்லா ஊர்லேயும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. காரணம் என்னென்னா, குறைந்தது 100,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக இலவசமாக படிக்கலாம், உங்களுக்கான அந்த தொகையை வந்து அரசாங்கம் செலுத்தும் அப்படின்றது தான் இந்த சட்டம். இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியணும், நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எத்தனையோ வீடியோஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆர்டிஐ சம்மந்தமான வீடியோவை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். இதற்கான அந்த ஒரு எலிஜிபிள் என்ன அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, 2 லட்சத்துக்கு குறைவாக வந்து ஆண்டு வருமானம் இருக்கணும், வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி வேணாலும் இருக்கலாம், இது மட்டும்தான் வந்து அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது இருந்தாலுமே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆர்டிஇ படி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் எல்கேஜியோ அல்லது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னா அந்த 25% வந்து நீங்கள் படிக்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் இந்த ஆர்டிஇ அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் வந்து எப்படி இதை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, RTE.TN.schools.government.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் போனாலே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்குது, அதில் எல்லாமே கொடுக்கணும். நீங்கள் என்னென்ன ப்ரூஃப்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ரெசிடென்ட்டாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டு வருமானத்துக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, வந்து ஒரு HIV அந்த நோயால் வந்து பாதிக்கப்பட்டவங்களோட குழந்தை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்கலி டிசேபிள்டு சில்ட்ரன்ஸ், இந்த மாதிரியான நிறையா பேர் வந்து இதில் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஇ கீழே வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் இலவசமாக 25% 60 சீட்டில் வந்து 15 பேர் படிக்கலாம் அப்படின்றது தாங்க இந்த சட்டம். இது வந்து ஒரு முக்கியமான சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னென்ன விஷயம்லாம் கேட்கும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, குழந்தையோட ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ப்ரூஃப், அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டு வருமானம் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு சட்டத்தின் கீழே வந்து பார்ப்பாங்க. ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல் வந்து நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை வந்து நீங்கள் என்னென்ன ஸ்கூல் இருக்குது, எப்படிலாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த வெப்சைட் நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். யாராவது இந்த மாதிரி ஒரு வீக்கர் செக்ஷனில் இருந்து அவங்க வந்து ஒரு படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது செலவு பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை சொல்லி நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் கிடைக்கிறதுக்கு 100% வந்து வாய்ப்பு இருக்குது, கிடைத்தால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பயன்பெறலாம் அப்படின்றதுக்கு தான். காரணம் என்னென்னா, 1 லட்சம் சீட்டு வந்து வேகன்சி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி எல்கேஜிலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக ப்ரைவேட் ஸ்கூலில் 25% படிக்கலாம், வீக்கர் செக்ஷனில் இருக்கிறவங்க அப்படின்றது தாங்க இந்த சட்டம். நீங்கள் வந்து எந்த கம்யூனிட்டியாக வேணாலும் இருக்கலாம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்கள்,
எந்தெந்த ஸ்கூலில் வந்து வேகண்ட் இருக்குது அப்படின்றது அந்த வெப்சைட்லேயே இருக்கும். அதில் வந்து நிறையா விஷயங்கள் கேட்கும், அட்ரஸு, நேமு, ப்ரூஃப், அது இதுன்னு நிறையா கேட்கும். அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக் பண்ணி கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த டீட்டெயில்ஸையும் வந்து கொடுக்கும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 100,000 சீட்டு இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பயன்பெறலாம் அப்படின்றது தான். ப்ரைவேட் ஸ்கூலில், சிபிஎஸ்இ ஸ்கூலில் வந்து பசங்க படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, பணம் கட்டி தான் படிக்கணும். கண்டிப்பாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் இலவசமாக படிக்கலாம் அப்படின்றது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மறைமுகமாக வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபீஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ஒரு காரணத்தை காமிச்சு கண்டிப்பாக அந்த 25% படிக்கிற பசங்கக்கிட்ட வந்து ஃபீஸ் வாங்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த சட்டம். அதில் வந்து வேனும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக் ஃபீஸ் சேராது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதை தவிர்த்து நீங்கள் மற்ற எல்லாமே வந்து இலவசமாக படிக்கிறதுக்காக தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எல்லாருமே பயன்பெற வேணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக போடப்பட்ட வீடியோ. முடிஞ்ச அளவு வந்து இதை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு சட்டம் பற்றி தெரியும், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா மறக்காம சட்ட பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதற்கான ஒரு தீர்வுகளோ அல்லது அதற்கான ஒரு விளக்கங்களோ கண்டிப்பாக கொடுக்கப்படும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை பற்றி சொல்லுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.